வெல்கம் டு ஆல் தி அஸ்பிரன்ட்ஸ். நாம இன்னைக்கு 12th டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே க்வெஸ்சன் பார்த்திடலாம். ஜெய்தா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். நவுதாங்கி எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். கூமர் மற்றும் கால்பேலியா எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். டிப்பானி ஜூரியம் மற்றும் பாவை எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். நக்காட்டா மற்றும் கோலி எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்: சக்மா, ஹாஜோங், லக்கர், பாவை, ரபா மற்றும் மிகிர். காமராஜ் 1976 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு. அப்போ 1975 விவி கிரி வாங்கியிருக்காரு. துணை ஜனாதிபதி பதவி, ஜனாதிபதி பதவி நீக்கம், இந்த விஷயங்களை நாம அமெரிக்கா நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டு நம்ம இந்திய அரசியலமைப்பை கூட சேர்த்துக்கிட்டோம். பசவனாவ பக்தி பந்தாரின்னு சொல்லுவாங்க. அவரு வசன சாகித்யம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கன்னடா மொழியில எழுதியிருக்காரு. பெட்டோலோங் சீப் திருப்புராவின் மிக உயரமான சிகரம். 8வது 5ஆண்டு திட்டம் 1992 1997 வரைக்கும் நிலவுல இருந்துச்சு. ஸோ இந்த 8வது 5ஆண்டு திட்டத்துல நாம டபிள்யூடிஓட ஒரு உறுப்பினரானோம். அது மட்டும் இல்லாம இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையும் இந்த 5ஆண்டு திட்டத்துல அறிமுகமாச்சு. கல்வி நிறுவனங்களை நிறுவ சிறு பான்மையினரின் உரிமைகளை பிரிவு 29 சொல்லியிருக்காங்க. கட்டம் வாசிக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான இசை கலைஞர்கள்: டிஹெச் விநாயகரம், இஎம் சுப்பிரமணியம். மதுபாய் கின்னார் இந்தியாவின் முதல் திருநங்கை மேயர். பாப்னா கிளர்ச்சி 1870 வங்காளத்துல நடைபெற்றது. தெலுங்கானா முதல்வராக நியமிக்கப்பட்டவர் யார்? ரேவந்த் ரெட்டி. வைஸ் விருது 2023 பெற்றவர் யார்? சஃபினா உசேன். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அச்சகத்தால் இந்த ஆண்டின் சிறந்த வார்த்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தை எது? ரிஸ். உலகின் முதல் கையடக்க மருத்துவமனையை தொடங்கிய நாடு எது? இந்தியா. குருகிராம்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மருத்துவமனையோட பேர் ஆரோக்கிய மைத்ரி, ஆரோக்கிய மைத்ரி கியூப். இந்த மருத்துவமனையுடைய மொத்த வெயிட் 29 தான். எஸ்என்பி படி எந்த ஆண்டில் இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக மாறும்? 2030. 2023 உலக வானொலி தொடர்பு மாநாட்டின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்த மாநாட்டுடைய தலைவர் முகமது ஆல் ராம்சி. முகமது ஆல் ராம்சி. இந்த உலக வானொலி தொடர்பு மாநாடு யார் நடத்துறாங்க அப்படின்னு கேட்டா, சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்று தான் இந்த மாநாடை நடத்துவாங்க. ஒவ்வொரு 4 வருடங்களுக்கும் இந்த மாநாடு நடக்கும். வினய பிரகாஷ் சிங் ஆசிய பசிபிக் சபால் சங்கத்தின் பொதுச் செயலாளர். ஹைதம் ஆல் கயஸ் ஓபி என்னுடைய பொதுச் செயலாளர். ஜாங் மிங் எஸ்யோவுடைய பொதுச் செயலாளர். தில்மா ரூசப் புதிய வளர்ச்சி வங்கியின் தலைவர். அலெக்சாண்டர் செஃபரின் யூஎஃப்ஏடைய தலைவர். அப்துல்லா ஆல் மண்டோஸ் டபிள்யூஹெச் உடைய தலைவர். ரஜினிஷ்குமார் மாஸ்டர் கார்டுடைய தலைவர். 35வது ஜிம்மி ஜார்ஜ் அறக்கட்டளை விருது பெற்றவர் யார்? இந்த விருதை வாங்கினது கேரள மாநிலத்தை சேர்ந்த எம் ஸ்ரீசங்கர். இவருதான் எம் ஸ்ரீசங்கர். கேரள மாநிலம் சிறந்த விளையாட்டு வீரருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருது தான் ஜிம்மி ஜார்ஜ் அறக்கட்டளை விருது. இந்த வருஷம் எம் ஸ்ரீசங்கருக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு. லியோனல் மெஸ்ஸி மற்றும் ஷெல்லி அண்ட் ஃப்ரைசருக்கு 2023 லாரஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் விருது கிடைச்சிருக்கு. ஜஸ்டின் ஹெனின்க்கு பிலிப் சாட்டியர் விருது கிடைச்சிருக்கு. ஹினிட்டா மியாசாவுக்கு ஃபிஃபா மகளிர் உலகக்கோப்பை 2023 கோல்டன் பூட் விருது கிடைச்சிருக்கு. ஐதானா பொன்மதிக்கு மற்றும் லியோனல் மெஸ்ஸிக்கு பாலண்டியர் விருது கிடைச்சிருக்கு. விராட் கோலி ஐசிசி உலகக்கோப்பையில போட்டின் சிறந்த வீரர் விருது வாங்கியிருக்காரு. டிராவிஸ் ஹெட் கிரிக்கெட் உலகக்கோப்பை 2023 ஆட்ட நாயகன் பட்டம் வாங்கியிருக்காரு இந்த வருஷம். என்சிஆரின் படி 2023 இந்தியாவின் பாதுகாப்பான நகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் இது? என்சிஆரின் படி இந்தியாவிலே பாதுகாப்பான நகரம் எதுன்னு கேட்டா, கொல்கத்தா 3வது முறையா எந்த நகரம் முதல் இடத்த பிடிச்சிருக்கு? சோ 3வது ஆண்டு தொடர்ச்சியா கொல்கத்தா மாநிலம் அந்த நகரம் தான் சிறந்த பாதுகாப்பான நகரம் அப்படிங்கிற பட்டியல முதலிடத்தை பிடிச்சிருக்கு. தேசிய குற்ற ஆவண காப்பகம், அதாவது என்சிஆர்பி அப்படிங்கிறது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, தமிழ்ல தேசிய குற்ற ஆவண காப்பகம். இந்த காப்பகம் 1986 அறிமுகமாச்சு. இந்த காப்பகம் உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுது.
2023ல இந்தியாவின் மின்னணு ஏற்றுமதியாளர் தமிழ்நாடு. நிலச்சரிவுக்கான அதிக வாய்ப்புள்ள குறியீட்டில் ருத்ரப்ரயாக் அப்படிங்கிற நகரம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இந்திய நீதி அறிக்கையில கர்நாடகா மாநிலம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. 2023ல அதிக நுண்கடன் வாங்கும் மாநிலம் பீகார். 2023 ஆண்டின் குறைதீர்க்கும் அட்டவணையில உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான புற்றுநோய்கள் இருக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேசம். ஊட்டச்சத்து விழிப்புணர்வு குறியீடுல முதல் இடம் பிடிச்ச மாநிலம் பஞ்சாப். மகா பரிநிர்வாண் திவாஸ் என அனுசரிக்கப்படும் நாள் எது? வருஷந்தோறும் பி ஆர் அம்பேத்கருடைய இறந்த நாள் தான் நம்ம மகா பரிநிர்வாண் திவாஸ் அனுசரிக்கிறோம். அந்த நாள் டிசம்பர் 6. பி ஆர் அம்பேத்கரை பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஏப்ரல் 14 1861 பிறந்தார். நவம்பர் 20 உலக குழந்தைகள் தினம். நவம்பர் 21 உலக தொலைக்காட்சி தினம். நவம்பர் 25 பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம். நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு தினம். டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம். டிசம்பர் 2 தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம். உலக கணினி கல்வியறிவு தினம். டிசம்பர் 4 இந்திய கடற்படை தினம். டிசம்பர் 5 உலக மண் தினம். பிரசோதாபாதத்தை சந்திரநகர். பிரசோதாபாதத்தை சந்திரநகர் என மறுபெயரிடுவதற்கான முன்மொழிவை எந்த மாநில நகராட்சி நிறைவேற்றியது? ஸோ ஃபிரோசாபாத் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த சந்திரநகர் அப்படிங்கிற பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் உத்தரப்பிரதேஷ். இந்த ஃபிரோசாபாத் அப்படிங்கிற ஒரு நகர் ஒரு இடம். அந்த இடத்துல என்ன ஃபேமஸ் அப்படின்னா பேங்கிள்ஸ், வளையல்கள் அதிகம் அங்கே உற்பத்தி பண்ணுவாங்க. தரா யானைகள் காப்பகம் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தோட 2வது யானைகள் காப்பகம். ராணிப்பூர் புலிகள் காப்பகம் உத்தரப்பிரதேசத்தின் 4வது புலிகள் காப்பகம். குழந்தைகளுக்கான டிஜிட்டல் ஹெல்த் கார்டை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் முதல் வேத கருப்பொருள் பூங்கா உத்தரப்பிரதேசத்தில் அமைச்சிருக்காங்க. இந்தியாவின் மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப மையம் உத்தரப்பிரதேச மாநிலம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கங்கை டால்பின மாநில நீர்வல் விளங்க அறிவிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் மிகப்பெரிய ஆய்வு கப்பலான INS சந்தாயாக்கை இந்திய கடற்படைக்கு வழங்கும் நிறுவனம் எது? GRSE அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த INS சந்தாயக் அப்படிங்கிற கப்பலை இந்திய கடற்படைக்கு வழங்கியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த INS சந்தாயக் அப்படிங்கிற கப்பல் 1981 அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா 2021 அதை இடைநீக்கம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப புதுசா அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த INS சந்தாயக். INS வக்ஷீர் இந்தியாவின் 6வது ஸ்கார்பின் நீர்மூழ்கி கப்பல். INS சூரத் மற்றும் INS உதயகிரி அப்படிங்கிற கப்பலை இந்திய கடற்படை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. துருக்கி உடைய முதல் விமானம் தாங்கிய கப்பல் TCG அனடோலு. சந்தோதக் இந்திய கடற்படை 4வது போர்க்கப்பல். INS தேகா அப்படிங்கிற கப்பல்ல NAISS NADS அப்படிங்கிற அம்சங்களை இப்ப ரீசெண்டா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்திய கடற்படை குஜராத்ல 25T புல்லட் புல்டாக் அப்படிங்கிற ஒரு சின்ன போட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட பேர் மகாவலி.